ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலை 8:15 வழக்கம் போல பிக் பாஸ் 8 மணி பாட்ட போட எல்லாரும் ஒரு வழியா ஆடி முடிச்சதும் இசைவாணி கேட்டனாலும் சரி இசைவாணி கிட்ட பவர் இருந்தாலும் சரி வீட்டுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி திருப்பப்பட்டதான் பெல் அடிச்சாலும் ஒரு டீ இருந்தா கொண்டா ஒரு காபி இருந்தா கொண்டா அப்படிதானே கேட்கணும் இல்லையா? வேலையுமே நம்ம பெல் அடிச்சு தான் கேட்கணும். நமக்கு தேவன் படம் போது மட்டும் தானே பெல் அடிச்சு ஆர்டர் பண்ணும். ஆனா அவங்க எல்லாத்துக்குமே பெல் அடிச்சு மட்டும் தான் ஆர்டர் பண்ணு சொல்றாங்களே, இது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாஜி ஒரு பக்கம் புலம்ப சொல்றா படிச்சா எடுத்துக்கிறாங்களா எனக்கு ஒண்ணு புரியும். சரி பெல் அடிச்சு தொலைவானாச்சு வாங்க நாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிரு போய் பெல் அடிக்க வாங்க பெல் அடிச்சலாம் வாங்க ஒரு அடி மறந்துட்டா அங்க டீ ரெடி ஆச்சு என்னோட கப்ல சக்கரையும் போட்டுருப்பேன் பட்டுக்கு அப்படிதானே. வெள்ளையும் அவரே அடிச்சுட்டு டீயும் அவரே போய் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடவுன்ல இருந்திருக்கலாமே, என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டது. வழக்கமா இசைவாணி இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் என்ன பண்ணுவாரு, கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் குழப்பி விடுவார்ல, அந்த மாதிரி கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டாரு. என்ன சாப்பிடணும் என்ன குடிக்கணும்னாலும் எல்லாம் அடிச்சுட்டு கேட்கணும், அவங்களுக்கு நான் சர்வ் பண்ண தெரியல, அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்க, இன்னைக்கு காலையில இருந்து பல பேர் கையில டீ கப் இருந்தது, நீங்க அதுல எத்தனை பேருக்கு சர்வ் பண்ணீங்க? டாஸ்க் அப்படின்றதால வந்து இதை விட்டுடலாம் அப்படின்ட்டு நேத்து சொன்னா. இது இப்போ இல்ல, எப்பயுமே ஒரு டாஸ்க் நடக்கும்போது இன்னும் டாஸ்க் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சர்வ் பண்ணல, அததான் பிக் பாஸ் கேக்குறாரு. டாஸ்க் நேரம் என்பது சர்க்கஸ் பெல் அடிச்சு முடிச்ச அப்புறம் தான் தொடங்கும். அந்த சுற்று முடிஞ்ச உடனே நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்க்கணும். அதாவது பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, டாஸ்க் பஸ்ஸர் அடிச்ச நேரத்துல இருந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நீங்க இந்த டாஸ்க பண்ண வேணாமா, அதை தவிர்த்து இருக்கிற மத்த நேரம் ஃபுல்லாவே நீங்க சர்வர் வேலையை பார்க்கணுமா? நாணயத்தின் சலுகையை வச்சு ரொம்ப எளிதா உங்க வசம் வச்சுக்கிட்டீங்க, அதுக்கான வேலையை நீங்க நிச்சயமா செய்யணும். ஒருவேளை பிக் பாஸ் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு சொல்லி நீங்க டிமிக்கி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னாரு, உங்க தலைவர் பதவியை திரும்ப பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கும். எப்பயுமே இசைவாணி கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டா கொஞ்சம் குழப்பி தான் விடுவாரு, பட் இந்த வாட்டி கொஞ்சம் மிரட்டி விட்டாரு. கிச்சன் டீம்ல கை தூக்குங்க, உங்களை தவிர யாராக வரக்கூடாது, வந்தாங்கன்னா நான் பனிஷ்மெண்ட் தருவேன். உடனே கேப்டன் வெளியே போயிட்டு வாங்க எல்லாரும் மீட்டிங் கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க எல்லாரும் மிரட்ட ஆரம்பிச்சாங்க. நீங்க கிளீன் பண்ணலனா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், எது வேணாலும் பெல் அடிச்சு என்ன கேட்கணும், என்ன கேட்காம யாராவது அங்க போயிருந்தீங்கன்னா டாஸ்க் கொடுக்க மாட்டேன் பனிஷ்மெண்ட் பண்ணுவேன். சரி நன்றி வணக்கம். வேற என்ன இல்ல, இது இசைவாணிக்கு கொடுத்த டாஸ்க் தானா இல்ல ஹவுஸ்மேட்ஸ்க்கு கொடுத்த டாஸ்கானே தெரியாம போச்சு. ஒரு வழியா இந்த மீட்டிங் முடிச்ச உடனே வழக்கம் போல லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் அகைன் பிளான் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் உள்ள வர வைக்காத என் முதல் ப்ரையாரிட்டி, நான் கண்டிப்பா குத்தி இங்கதான் உட்காந்துருப்பேன், மூடி போய் உங்களோட எடுத்துட்டு குடி குடி குடினு இன்னொரு பக்கம் அவுட் பண்ணிட்டு நான் பார்த்தேன். ஓகே சரியா, இன்னொரு பக்கம் ராஜு அண்ணாச்சி சேர்ந்துட்டு அந்த செர்வர் பெல்ல வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. எப்படி சுடுதேன் வெளியவே பாய விரிச்சு படுத்து கிடந்தாங்க. அண்ணாச்சி காப்பாற்றப்படக்கூடாது என்பது உன்னுடைய அப்ப திடீர்னு இந்த வீட்டுல நான் ஒரு குழப்பவாதி இருக்கும் போது எப்படி உங்க எல்லாரையும் குழப்பாம விடுவேன்னு சொல்லிட்டு இசைவாணி உள்ள வர, யாருக்கு ஆம்லெட் ஐக்கிடா அண்ணா பெல் அடிச்சிட்டு நான் தான் சர்வ் பண்ணனும், டாஸ்க் போறது இல்லன்னு சொன்னாங்க, டாஸ்க் போறது இல்லன்னு சொல்லல, ரதத்துல இருக்காங்க சோ அதனால உங்களுக்கு கொடுத்தா, அதாவது டாஸ்க் பெல் அடிச்சதுல இருந்து அந்த டாஸ்க் முடிற வரைக்கும் நீங்க இந்த சர்வர் வேலைய பண்ணவேணா அப்படினு ரொம்ப தெளிவா சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாரு. சர்க்கஸ் பெல் அடிச்சு முடிச்ச அப்புறம் தான் தொடங்கும், அந்த சுற்று முடிஞ்ச உடனே நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய பார்க்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்க் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் இவங்களும் சர்வ் பண்ண மாட்டாங்களா, அவங்க போய் எடுத்து சாப்பிட கூடாதா? நீ போய் கொடுக்கலாம், டாஸ்க் பண்ண கூடாதா? நீ அது டாஸ்க்னா அதே கேள்வி தாமரகாவும் கேக்க, டாஸ்க் விளையாடையில பெல் அடிக்காதே எது கேக்காதன்னு சொல்லல, டாஸ்க்
தப்பே எதுவும் பண்ணக்கூடாதுக்கா, பெல் அடிச்சு முடிச்சிட்ட பிறகு எல்லாருக்கும் வயிறு தானே. எனக்கு என்ன டவுட்னா, இவங்க உண்மையிலேயே குழப்பவாதி தானா, இல்ல இந்த டாஸ்க ஒரு ரீசனா வச்சு எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. நான் டாஸ்க் அப்போ நான் அந்த வேலை பண்ண தேவல பண்ண தேவை இல்ல, அதெல்லாம் சொன்னா வேற யாராச்சும் எடுத்து வரணும் கூடாது. ஆனா ஒண்ணு, இது இசைவாணி கொடுத்த பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியல, ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு. டென்ட்டுக்குள்ள போனவங்க வெளியே வரக்கூடாது. சோ அவங்க எப்படி போய் பில் அடிப்பாங்க, இல்ல கிச்சன்ல போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியும்? யாராச்சும் ஒரு ஆள் போய் சர்வ் பண்ணி தானே ஆகணும். ஆனா அப்படியும் சர்வ் பண்ண கூடாதா? ஏ பொம்மை உள்ள போயிட்டு, ஏ பொம்மை உள்ள போயிட்டு, நீ உள்ளே போன முதல்ல. இல்ல நான் பிக் பாஸ் சொல்றேன். இதுக்கு நடுவில் இசைவாணி கப்பை எடுத்துட்டு போய் டென்ட்டோட வாசல்ல நின்னு கொடுக்க, இசைவாணி உள்ள போயிட்டாங்க உள்ள போயிட்டாங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ பொம்மை உள்ள போயிட்டு, ஏ பொம்மை உள்ள போயிட்டு, நீ உள்ளே போன முதல்ல. இல்ல நான் பிக் பாஸ் சொல்றேன். ஓச்சில கையே கைதானே உள்ள போச்சு. ஒரு வழியா அபிநய பொம்மையை வச்சிருந்த நிருப்பு உள்ள வந்ததும் அபிநய இசைவாணி உள்ள வந்தாங்க. இதுல பாவனி ஓடி வரும்போது தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க, அதனால அவங்க தான் கடைசியா வந்தாங்க. யாருடைய பொம்மை இருக்குன்னு காட்டுங்க. மதுமிதா. அவங்க கையில இருந்த பொம்மை யாரோடதுன்னு பார்த்தா மதுமிதாவோட பொம்மை. சோ மதுமிதா இந்த கேம்ல இருந்து அவுட் ஆயிட்டாங்க. சரி வாங்க வந்து, யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, யார் உங்க முதல்ல குத்துனதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் முதல எனக்கு போறாங்க. இந்த டைமும் தாமர கதா லாஸ்டா வந்தாங்க. அவங்க கையில வந்து இசைவாணியோட பொம்மை இருந்த காரணத்தினால் இசைவாணியே இந்த கேம்ல இருந்து அவுட் ஆயிட்டாங்க. அவர்களாவே சொந்தமாக சுய புத்தியோடு செயல்படுறாங்க. அதாவது யாரெல்லாம் இந்த வீட்டுல அவங்களோட சொந்த மூலையை மட்டுமே நம்பி விளையாடுறாங்க, அண்ட் யாரெல்லாம் அடுத்தவங்களை நம்பி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் வேறு ஒரு நபரின் கைப்பாவையா இருக்கிறாங்க என்பதையும் காரணங்களோடு சொல்லி விளக்கணும். வழக்கம் போல அண்ணாஜி ஃபர்ஸ்டா வந்து பேச ஆரம்பிச்சாரு. பிரியங்கா 75% சுய இதுல விளையாடு, ஒரு 25% யாரையாவது பார்ட்னர் சேர்த்துக்கலாமான ஆள் தேடிட்டு இருக்கு. அண்ணாஜி சொல்றதை வச்சு பாக்கும்போது பிரியங்கா முழுக்க முழுக்க அவங்களோட கேம் விளையாடலையா, கொஞ்சம் அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொருத்தருடைய உதவியில தான் இந்த கேம் ஆடணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நான் என்னுடைய பார்வையில் பாக்கேன். அக்ஷரா பொறுத்த வரைக்கும் அவங்க கேம் அவங்களே விளையாடல, அவங்க ரெண்டு பேரும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொன்னாரு. வருண் மிஸ்டர் ராஜு என்னுடைய சொந்த மூளை
நிலையில் தான் இந்த பொம்மை விளையாண்டு கொண்டிருக்கிறது. 100% கைப்பாவையாக இதுவரை செயல்படவில்லை அப்படின்றது. இசைவாணி நிரூபலா 100% அவங்க கேம அவங்க தான் விளையாடுறாங்க, யாரோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ரொம்ப கிளாரிட்டி உள்ள ஒரு பொம்மை, என்ன பப்பட்ட ஏத்துக்கும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு ஒரு மனுஷன். அதாவது ராஜி வந்து ரொம்ப கிளாரிட்டியோட தான் பிளே பண்றாரு, பட் ஆனா ஒரு சில பேர் அவர் கூட ஜாயிண்ட் அடிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஒரு மனுஷன் ரெண்டு பேரும் அவர் சொல்லும் போதே அண்ணாச்சி தான் சொல்றாருன்னு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் அண்ணாச்சியே வாலண்டரா வந்து யாருன்னு சொல்லுப்பா, அவர் ரெண்டு பேராச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதும் உங்களே சொல்லுவார் ரெண்டு வாட்டி அண்ணாச்சி மன்னாச்சி நிரூப் சோயபுதி வச்சு ஆடுற ஒரு ஆள் தான் பப்பட் ஆயிடுவாரோன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு. அண்ட் நிரூபுக்கு சொல்லும் போது இப்ப வரைக்கும் சொந்த புத்தியில விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனா யாரோட வலையிலயோ உள்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு என்னமோ இங்கேயும் அவர் அண்ணாச்சி தான் மீன் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு, ஏன்னா இந்த கேம்ல அவரும் அண்ணாச்சி கூட சேர்ந்தாரு விளையாடினாரு, அதை வச்சு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா நிரூபம் நல்லா கவனிச்சீங்கன்னா மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கும் அபிநய கிட்ட பேசுறதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் சொல்றேன் உனக்கு ஆறுது மாதிரி எனக்கு தோணுது, நீ சொல்லி இப்போ பப்ளிக்காவே சொல்லு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிரூப் வந்து அபிநய ஹர்ட் பண்ற மாதிரியே தான் பேசிட்டு இருப்பாரு. ஒருவேளை நிரூப பொறுத்த வரைக்கும் இந்த வீட்லயே இப்போதைக்கு அபிநய தான் கொஞ்சம் வீக்கான கண்டஸ்டன், அவர் தான் அடுத்ததா வெளியே போக போறாரு அப்படிங்கறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறாரான்னு தெரியல. அப்புறமா ராஜி எடுத்தோடனே அண்ணாஜி பொம்மையை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. ஆனா கடைசி வரைக்கும் இதை நான் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கணும், வேற யாரும் பிடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. சுய புத்தி தான் கைப்பாவையாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், நீங்களும் நிறைய பேரை கைப்பாவையாகவும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. அதாவது பாவனையை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அடுத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, அடுத்தவங்களும் இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, ஆனா எனக்கு தெரிஞ்சு பாவனையை யாரும் யூஸ் பண்ண மாதிரி தெரியல, பாவனி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. கை பாவையாக மட்டுமே இந்த வீட்டில் செயல்பட்டு கொண்டு மதுமிதாவை பொறுத்த வரைக்கும் 100% அடுத்தவங்க சொல்றதை வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு டீசென்டான பொம்மை அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா ராஜு சிபிய பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு நட்பின் அடிப்படையில் நிறைய பேருடைய அறிவுரைகளையும் கேட்டு விளையாண்டு ராஜு இப்ப சொன்ன அந்த நட்பின் அடிப்படையில் கேட்டு விளையாடுறது வேற யாரும் இல்ல, ராஜு அண்ணாச்சியும் தான். முரட்டு பொம்மை சொந்த புத்தியில தான் செயல்படுது, 100% சுய புத்தி. ஈரமான ஒரு ஓரமும் இருக்கு, ஆரமான ஒரு வீரமும். இப்படி பிரியங்காக்கு நல்லா பாசிட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு, பட் பினிஷிங் நீங்க பாக்கணுமே இந்த பொம்மை என்ன பண்ணும் அப்படிங்கறது அதுக்கே தெரியல. ஆக மொத்தத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்ல. தாமரை அக்கா இந்த பொம்மை வந்து ராஜு ப்ரோ கிட்ட வந்து கைப்பாவை காயின் விஷயத்துல நான் பாரு. அடுத்த இசைவாணி வந்து டைரக்டாவே தாமரக்கா வந்து ராஜுவோட கைப்பாவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது 100% கரெக்ட் தான், ஏன்னா நிறைய இடத்துல ராஜு தான் தாமரக்காக்கு அட்வைஸ் பண்றாரு, அண்ட் தாமரக்காவும் ராஜுவோட அட்வைஸ் கேட்டு தான் நடந்துக்கிறாங்க. கைப்பாவைனா இப்ப வந்து நான் அவளை யூஸ் பண்ணிட்டேன். அப்புறமா இசைவனை அபிநய பத்தி சொன்னாங்க. சொந்தமா விளையாடக்கூடிய பொம்மை, நான் வந்து இவர் கைப்பாவை பொம்மையா தான் போனேன், ஐக்கிய கைப்பாவையா யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு அபிநய. நீ கைப்பாவையா அத சொல்லிட்டேன். ஆமா நீ இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாருக்குமே கேக்கணும். நீ மூடிக்கிட்டு நான் கேப்பன எல்லாரையும். இங்கேயுமே பாத்தீங்கன்னா நிரூப அபிநய பத்தி பேசுவாராம், அத அவர் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, ஆனா அபிநய திருப்பி பேசவே கூடாதான். ஒருத்தன் பேசினா அதை எப்படியே திரும்பி திரும்பி பேசுது. அமைதியா அடிக்குமா, இதை முடிச்சிட்டு வரங்க. எனக்கு சாந்ததா இருக்கு. என்னது அண்ட் முக்கியமா அபிநயோட ஏஜ்க்கு அவர் எல்லாரையுமே வாடா போடான்னு பேச அலோ பண்ணிருக்கதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு மூடிட்டுரு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றதுலாம் ரொம்ப தப்பா தான் இருக்கு. நான் அவர்தான் இப்ப அவர்தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன எதுக்கு நோண்டிட்டு இருக்க? இப்படி எல்லாத்துக்கும் நீ தான் நோண்டிட்டு இருக்க. பார்த்தாலும் ஏய் ஹலோ என்னது தேவலாம் பேச்சு பேச்சு விட்டுட்டு அதுக்கு அப்புறம் கம்ப்ளைன்ட் சொல்றேன். அண்ட் எப்பயுமே நிரூப் வந்து கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டு அபிநய் கொஞ்சம் அப்படியே அடங்கி அடங்கி போயிட்டு இருந்தாரு. பட் இந்த டைம் அபிநய் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாரு. மூடிட்டு இருக்க, என்னது மூடிட்டு இருக்குன்னு சொல்றது? ஆமா ஜாடா தட்ட நான் ராஜு கேட்ட, நான் எனக்கு கிளியரா புரியல. கிளியரா கேக்கினா கிளியரா புரியுது. சாரி கிளியரா அப்படினா நிரூப் இங்க கேட்டதே அபிநய பத்தி தான். ஆனா இங்க அபிநய் பேச கூடாது. அபிநய் நீ கைப்பாவையா? அத சொல்லிட்டேன். ஆமா நீ இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாருக்குமே கேக்கணும். நீ மூடிக்கிட்டு நான் கேப்பட எல்லாரையும். எப்படி உங்களோட கருத்தை இந்த வீட்டுல பதிவு பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி அபிநயோட கருத்தை அவர் பதிவு பண்றதுக்கு அவருக்கும் உரிமை இருக்கு. பே ஜாடர தட்டறதா? நீ ஜாடர தட்டறன்னு எனக்கு தோணுது. பண்ணி பாயிண்ட் உங்களுக்கே வச்சு. சரி ஓகே, நான் பேசிக்க முடியாது. அப்ப நான் இதான் பேசு. பேசிக்கோ, நோ ப்ராப்ளம். தேவலாம் பேசணும். அவரை வந்து நீங்க பேச கூடாதுன்னு சொல்றதுக்கு அவரை பேச விடாம தடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸ் கிடையாது. தேவலாம் சண்டை போடணும்னு சொல்லி போடாத. இரிட்டேட் பண்ணா அப்படிதான் பண்ணுவேன். ஜாடரனு சொல்லி வாய விடாத. ஜாடர தான் சொல்லுவேன் நானு. அப்ப நீ வேணாம். ஒருவேளை அபிநய் நிரூப பார்த்து நீ ஜாடர அடிக்காத மூடிட்டு இப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருந்தா நிரூப் முடிய விரிச்சு போட்டு ஆடிட்டு இருந்திருப்பாப்ல. ஆல்ரெடி அபிநய் கேப்டன் டாஸ்க் அப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டம் ஆடுனீங்கல்ல. மத்தவங்க மட்டன் தட்டி பேசுறது ஐ டோன்ட் லைக் இட். லூஸ் மாதிரி பேசுடா. கரெக்ட் தான்டா. இங்க பாரு நிரூப பொறுத்த வரைக்கும் அவர் யார பத்தி என்ன வேணா பேசுவாரு, ஆனா திருப்பி யாரும் பேசிட கூடாது, அவருக்கு கோவம் வந்துரும். இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா என்ன சார் நியாயம் இது? ரொம்ப நல்ல பொம்மை, முழுக்க சொந்தமா விளையாடக்கூடிய பொம்மை, சுய புத்தியோட ஆடுற ஒரு பொம்மை. எந்த நேரனாலும் இந்த கால் அப்படி புடிச்சு அப்படி தூக்கி விடுற பொம்மை. கரெக்ட் தான். இது நம்ம பிரியங்காவோட காயின் கேம்லயே பாத்துட்டோம். பிரியங்கா கூடவே விளையாடிட்டு கடத்தல இது எனக்காக தான் விளையாடுனே அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். கூட்டணியா சேர்த்து ஒன்னு ஒரு பண்ற ஒரு பொம்மை, சொந்தமா என்ன பொறுத்த வரைக்கும் விளையாடாத ஒரு ஒரு பொம்மை. பிரியங்காவை நிறைய பேர் இந்த வீட்டுல அவங்க சொந்தமா விளையாடல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா அவங்க நிரூப் கூட இருக்கிறது மட்டும்தான். பாவனி மத்த நேரத்துல எப்படியோ தெரியல, பட் இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் பண்ணாங்க. பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க கூட ஒரு பிளானிங் பண்ணிட்டு இந்த கேம் இருக்கும். ராஜு பொறுத்த வரைக்கும் தனியாலாம் பிளே பண்றது கிடையாது, டீமோட தான் பிளே பண்றாரு. அண்ணா அந்த டீம்ல யார் யார் இருக்காங்க அப்படின்றதையும் சொன்னாங்க. அண்ணாச்சி அண்ணா தாமரை அக்ஷர சிபி சம் டைம் அண்ட் வருண் அக்ஷரா ரெண்டு பேருமே தனித்தனியா விளையாடுறது கிடையாது, எப்பவுமே சேர்ந்த
விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அக்ஷரா கூட சேர்ந்துதான் விளையாடுவாங்க, ரெண்டு பேர் சேர்ந்துதான் விளையாடுறாங்க. ஆர்மன் இருப்பு வந்த உடனே அபிநய் பொம்மை எடுத்து வச்சு பேச ஆரம்பிச்சாரு. மத்தவங்க பேசுறது கேட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆகி அந்த ட்ராக்லயே போற மாதிரி இருக்கும். அபிநய் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க என்ன பேசுறாங்களோ அது அப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆகி பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறமா பிரியங்கா பொம்மை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. தனியா செயல்படுதான்னு கேட்டா இப்போ ஆமா பேன் அப்படின்ட்டு சுத்திட்டு இருந்தோம். அவன் எல்லாருமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு அப்போ இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு இருந்தா மோஸ்ட்லி இவ. இது 100% உண்மை. ஏன்னா கண்டென்ட் பையன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டா பிரியங்கா வந்து கண்டென்ட் பையனோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத நம்மளே கண் கூட பார்த்தோம். ஆனா பிரியங்கா அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கறத மண்டை எப்படி ஆட்டியே தெரிவிச்சாங்க. இவர் நல்லவரா கெட்டவரா? அப்புறமா அக்ஷரா வந்து நிரூபோட பொம்மையை பத்தி சொன்னாங்க. நல்லவன் நினைச்சப்போ கெட்டவன் மாதிரி தெரியும், கெட்டவன் நினைச்சப்போ சீ பாவம் நல்ல பையன் தானே, இவன் ஒரு நல்லவன் தானா இல்ல கெட்டவனா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. புரியாத புதிர் வாங்கினா அதுதான் இந்த நிரூ. கண்டிப்பாக ஸ்வய புத்தியோட செயல்படுற பொம்மை கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிற மேக்சிமம் பேர் வந்து பிரியங்கா வந்து சொந்த புத்தியில விளையாடல அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. உன்னை எல்லாரும் பப்பட்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்சா விட்டு கொடுக்காம உன் பாயிண்ட அனிவோட லவ்வா அன்பா பாசமா சொன்னா. ஐயோ வர வர இதெல்லாம் யாரு சொல்றதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. சரி ஓகே நீங்க அடுத்த ஆளுக்கு போங்க. என்டர்டெய்னிங்கான ஒரு பொம்மை சேஃபான புத்தியோட விளையாடுறோம், என்டர்டெயின் பண்ணிட்டு போயிடுறேன் பாயிண்ட ஒரு இடத்துல வைக்கணும். நேத்து நம்ம வீடியோல சொல்லியிருந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே ஃபன் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அது கொஞ்சம் சேஃப் கேமா தான் தெரியும். டாஸ்க் டைம்ல கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். மத்த இடத்துல எங்கெல்லாம் அவரோட கருத்தை வந்து பதிவு பண்ணுமோ அங்கெல்லாம் முன் வந்து பதிவு பண்ணா மட்டும்தான் இவர் இந்த வீட்டுல கொஞ்சம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா மாற முடியும். இவன் தெரிஞ்சு என்ன குத்துறானா தெரியாம என்ன குத்துறானா இப்ப வரைக்கும் தெரியாது. பட் எங்களுக்கு தெரியுமே அவர் வெளியே தெரியணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்க கூட சுத்திட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஆளா சேவ் ஆகுறாரு. ஆனா இப்ப நீங்க அவருக்கும் பின்னாடி போயிட்டதுனால பெருசா நீங்க அவருக்கு தேவைப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இசைவாணி வந்து தெரியல சுயபுத்தியோட ஆடுறாள எடுக்கிற முடிவை தெளிவா எடுக்கணும்னு நான் நம்புறேன். ஒன்ஸ் இந்த டாஸ்க் முடிஞ்சோடனே பிரியங்கா மதுமிதா குடிச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. There are few people who are using me. I hope you know that. True. அதாவது இந்த வீட்டுல உன சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது யாருன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா அது உண்மைதான் அப்படின்னு பாவனையும் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்களே காயின் கேம் அப்போ மதுக்கிட்ட பேசியா அவங்க கிட்ட இருந்து காயினை வாங்குனீங்களே அப்ப தெரியலையா மதுவை நீங்க யூஸ் பண்றீங்கன்னு. பட் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நீங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து மதுக்கு அட்வைஸ் பண்றீங்க பாத்தீங்களா? இத பார்க்கும் போது தான் சம காமெடியா இருக்கு சொல்றேன். யூ டு நாட் ஓ எக்ஸ்பிளனேஷன் டு எனிபடி. இவளுக்கு முள்ள இல்லையான்னு கேக்குறேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்ன்றத அவங்களே டிசைட் பண்ண விடாம நீ இதுதான் பண்ணும் நீ யாருக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணாத அப்படின்னு நீங்க இன்னுமே அவங்களை இன்ஃபுளுஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. யூஸ் பண்ணா இவளுக்கு கண்டுபிடிக்க முடியாதா? சிலது இவளால இப்பவும் கண்டுபிடிக்க முடியல அது வேற விஷயம். ஒரு பக்கம் இவங்க இப்படி பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சிபி நேற்று நடந்த சண்டையை பத்தி பேசிட்டு இருந்தாரு. பர்சனலா உண்மையானுமே இவங்க மேல கோவமே கிடையாது. அக்ஷரா மேலையும் சரி நிறைய கேரிங்கா இருக்கா. பாக்ஸிங்லாம் தெரியும் எதா இருந்தாலும் ஒத்தி கொத்த. நான் சொன்ன இது கேம். கண்டிப்பா இந்த பஞ்சாயத்து வீக்கெண்ட் எபிசோட்ல வரும். அதனால அவர் சைடுல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அனாச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இதேத இன்னொருத்தன் பண்ணும்போது எவ்வளவு கோவம் வரும். அவன் மூக்க உடைக்கணும், வாய உடைக்கணும், இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட். அண்ட் நேத்து ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. நிறைய டிஸ்லைக் வந்துருந்துச்சு. நிறைய பேர் அன்பேரா இருக்கு, பயாசா இருக்கு, டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா உங்களோட தட்டும் எங்களோட தட்டும் வந்து சிங்க் ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. தப்பா டச் பண்ணா இங்க தப்பா தொட்டனா இல்லன்ட்டா அவ்வளவு அத்தோட தாண்டி இந்த தப்பா எதுவும் பண்ணல. அண்ட் முக்கியமா நிறைய பேரோட கமெண்ட்ஸ்ல அந்த இடத்துல அக்ஷரா பதிலா மீராமித்துன் இருந்திருக்கணும் அப்ப என்னதுமா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆனா தயவு செஞ்சு அக்ஷராவை மீராமித்துன் கூட எல்லாம் கம்பேர் பண்ணிடாதீங்க. நீ தப்பா பிடிக்கவே இல்ல, நீ தப்பா பிடிச்ச நான் சொல்ல. ஆனா உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா அக்ஷராக்கு வந்து நிருப் மேல அப்படி ஒரு பார்வை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. நிருப் வந்து என்ன தப்பா கெட்டி பிடிக்கல அப்படின்னு. நீ தப்பா பிடிக்கவே இல்ல, நீ தப்பா பிடிச்ச நான் சொல்ல. அக்ஷரா அந்த பாயிண்ட சொன்னதுக்கு அப்புறமும் நிருப் வந்து தப்பான முறையில என்ன கெட்டி பிடிச்சா நான் சொல்லல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அந்த பாயிண்ட எடுத்து பேசினா நம்ம தான் தப்பாயிருவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பாயிண்ட எடுத்து நான் பேசவே இல்லை. பட் அக்ஷரா நிருப்புக்காக நேற்று அந்த பாயிண்ட சொன்னது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனா நேற்று என்னோட வீடியோல அதை மென்ஷன் பண்ணல, அதனால தான் இப்ப நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த ஒரு பாயிண்ட் மேல தான் உங்களோட வியூ என்னோட வியூ கொஞ்சம் மாறுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதை நான் கிளாரிஃபை பண்ண நினைச்சேன். சோ அதனால தான் அந்த பாயிண்ட் நான் இங்க சொல்லிருக்கேன். சோ என்னோட சைடுல இருந்து நான் எதை திங்க் பண்ணி அந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்தேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரிஞ்சிக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேஃபா போயிட்டேன், சென்னையில நான் தலையே விடல. அப்புறமா ராஜு பிரியங்கா கிட்ட போயிட்டு நான் சேஃபா விளையாடுன்னு சொன்னீங்களே அப்படி நான் என்ன சேஃபா விளையாடுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டது.
அண்ணாச்சி வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்லி நிறைய இருக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஏன் வரல அன்னைக்கு அண்ணாச்சிக்கும் பிரியங்காக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா, அந்த சண்டையில நீ ஏன் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ராஜ் வந்து அது ஒரு சண்டையே இல்ல, ஒண்ணுமே இல்லாத நீங்க சண்டை போட்டு இருக்கோம், அதுக்கு எல்லாம் வந்து கருத்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. எனக்கு அதுல கருத்து இல்ல, ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு சண்டை போட்டு இருக்கீங்க. ஹானஸ்ட் ஒபினியன் எல்லாமே வந்து கமல் சார் முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கு தவிர அந்த ஸ்பாட்ல யூ சூஸ் டு பீ சைலன்ட். இன்னொரு பக்கம் பாவனி போயிட்டு தாமரகாவ் போஸ்டிங்ல இருந்து தூக்கிட்டு நிருபா அப்பாயின் பண்ணாங்க. தாமரை என்ன ஒரு புத்திசாலித்தனம், ஒருவேளை பிக் பாஸ் ஓகேன்னு சொன்னா ஓகேன்னு எடுத்துப்பாங்களா, அப்படி எதுவுமே சொல்லாம பிக் பாஸ் அமைதியா இருந்துட்டாங்கன்னா அதையும் ஓகேன்னு எடுத்துப்பாங்களாம். ஆக்சுவலா பாவனியை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவா இருக்காங்களா இல்லையா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்கன்றதுக்கு இதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏற்கனவே எலும்பு இடம் மாதிரி கிடக்கு. நீருக்கு பவர் கொடுத்த உடனே அவர் எல்லாருக்கும் டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்பயுமே ஒரு சாப்பாடு எடுத்த பிரியங்கா பாத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணாங்க. அப்புறமா வெளியே வந்து எல்லாரும் கூட்டமா பார்த்துட்டு அண்ணாஜி அபிநய கிட்ட நீங்க எதுக்காக நாமினேஷன்ல வரீங்க, யாரெல்லாம் உங்களை நாமினேட் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக நம்ம நாமினேஷன் லிஸ்ட்ல வரோம் கேள்வி உங்களுக்கு எழுப்பு. யாருன்னு சொல்லி சொல்றது ரைட் இல்ல, கேப்டன்சி எனக்கு கிடைச்சிருந்ததுதான் என்னோட இது நான் காட்டிருக்கேன். உடச்சிக்கிட்டு வெளியே வாங்க, உடச்சிட்டு வெளியே போயிருக்கீங்க. அது உடனே எபிசோட் முடிஞ்சு போச்சு. எனவே இன்னைக்கு இந்த பிக் பாஸ் எபிசோட் ரிவ்யூ பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போற அந்த கண்டஸ்டன்ட் யாரா இருப்பாங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.